ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சுடிதார் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது. இது வந்து ஒரு 34 சைஸ் அளவு. நிறையா பேருக்கு வந்து நெக்கு வந்து மேலே போயிடுது, ஆம்ஹோல் கிட்ட வந்து சுருக்கம் வருது, இந்த மாதிரி வந்து சுடிதார் கட் பண்ணும்போது நிறையா ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ப்ராப்பராக வந்து உங்ககிட்ட அளவு இருக்கும்போது அதனை கரெக்டாக வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் எல்லாம் ஏன் வருது அப்படிங்கிறது எனக்குமே வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா மெஷர்மெண்ட்ஸில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் மார்க்கிங் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணுறீங்களா, இல்லை கால்குலேஷன் போடும் போது சரியான அளவை வந்து குறிக்காம விடுறீங்களா, இப்படி வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வருது. அதனால நான் வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உயரம், அப்புறம் ஷோல்டர், அப்புறம் ஆர்ம் ஹோல், அப்புறம் செஸ்ட் ரவுண்டு, வெய்ஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, கீழே டவரு, அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கட் பண்ணுறது, நெக்கு கட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்லீவ் கட் பண்ணுறது, இப்படி வரிசையாக எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லித்தரேன். நீங்கள் அதுக்கான அளவுகள் மட்டும் அந்தந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணால் போதும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஏன் அந்த மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா அது ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்களாம் அதில் தெளிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உண்டு. இப்போ நான் போடுற இந்த கட்டிங்கை பாருங்கள், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்டிங் போடுங்க. இப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது மெயின், அது வந்து நீங்கள் லைனிங்கில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு மெயின் கிளாத்தில் வந்து எவ்வளோ அளவு வேணுமோ அதை வந்து நம்ம மெயின் கிளாத் வைக்கும்போது மெஷர் பண்ணிக்கலாம். லைனிங்கில் வந்து அதை விட 1 இன்ச்சு நீங்கள் குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா லைனிங் சம்டைம்ஸ் கீழே இறங்கிட்டு வரும். அதனால் நான் வந்து லைனிங் வந்து 39 வைக்கிறதுக்கு 38 இன்ச்சு நான் வச்சுருக்கேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன், என்ன ஹைட் கேட்குறாங்களோ அந்த ஹைட்டுக்கு லைனிங் அப்படியே வைங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து கீழே இறங்குது அப்படிங்கும்போது நான் 1 இன்ச்சு குறைச்சிக்கிறேன். அதனால் 38 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு வைக்கிறேன். ஆர்ம் ஹோல் வந்து 6.5 இன்ச்சு வைக்கிறேன். செஸ்ட் ரவுண்டு வந்து 9.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ உயரம் ஃபஸ்ட்டு, ஷோல்டர் அப்புறம் ஆர்ம் ஹோல் அப்புறம் செஸ்ட் ரவுண்டு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸஸாக விடுற சீம் அலவன்ஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுது, நீங்கள் எந்த இடத்துல தப்பு உங்களுடைய மெஷர்மெண்ட் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதை கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வெய்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது கரெக்டான இடத்துல அந்த ஷேப் கொடுங்க. ஒரு சிலர் மேலே தூக்கி அந்த ஷேப் வைப்பீங்க, ஒரு சிலர் ரொம்ப லோவில் வைப்பீங்க. அப்படியெல்லாம் வைக்காமல் இடுப்பு அப்படிங்கும்போது அந்த ஷேப் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வருதோ அந்த உயரத்தை வந்து, அதாவது இப்போ பிளவுஸினுடைய எண்டு அப்படின்னா ஒரு 13 இன்ச்சு 14 இன்ச்சு எப்படி வைக்கிறீங்களோ அந்த அளவு வந்து உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் 14 இன்ச்சு வந்து உயரம் மார்க் பண்ணுறேன். இந்த ஒரு அளவு மட்டும் நீங்கள் உங்களுடைய ஷேப் எந்த இடத்துல வருதோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிளவுஸினுடைய எண்டு எந்த இடத்துல வருதோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அந்த 20 இன்ச்சு அப்படிங்கும்போது அது சைடு கட்டு நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதே அளவு. இப்போ வெய்ஸ்ட் ரவுண்டு வந்து நான் 8 இன்ச்சு வைக்கிறேன். அதனுடைய மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு, அந்த இடத்துல நம்ம டாட் போடுறதுக்காக மார்க் பண்ணிக்கலாம். 10.5 இன்ச்சு வந்து சீட் சுற்றளவு. சீட் சுற்றளவு கிட்ட 1 இன்ச்சு வச்சுருக்கேன். செஸ்ட்டு ரவுண்டுக்கிட்டேயும் வெய்ஸ்ட் ரவுண்டுக்கிட்டேயும் 1.5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழே வந்து டவர் வைடாக வேணுமா இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து, ஏன்னா மேக்ஸிமம் 1 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க, அதுதான் ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அதை விட அப்புறம் அவங்க என்ன ஸ்டைல் வேணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த கீழே வர அந்த கிராஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நான் இதில் 3/4 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வச்சுருக்கேன். செஸ்ட் ரவுண்டு சீட் ரவுண்டு நமக்கு இருக்கும். வெய்ஸ்ட் ரவுண்டும் சீட்டு வெய்ஸ்டினுடைய உயரமும் கீழே டவர்னுடைய ரவுண்டும் தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம எல்லாமே போட்டு லைன் போட்டாச்சு. நெக்கு என்ன அகலம் வேணுமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 2.75 வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சும்மா லைட்டாக 1.5 இன்ச்சுக்கு ஸ்லாண்டிங்காக நான் வந்து கட் பண்ணுறேன். ஏன்னா நிறையா பேருக்கு அந்த ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணும்போது அந்த இடத்துல கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிக்கோங்க. வேணுங்கிறவங்க கட் பண்ணிக்கோங்க, தேவையில்லை அப்படின்னா விட்டுருங்க. இப்போ ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத உங்ககிட்ட ஆர்ம் ஹோல் சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதில் பாதி வர்ற மாதிரி நான் வந்து இதில் மெஷர் பண்ணியிருக்கேன். 7.5 இன்ச்சு வந்து நான் இதில் மார்க் பண்ணியிருக்கேன்.
அந்த இடம் மட்டும் லைட்டாக அந்த ஆம்ஹோல் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய துணி வந்து சுருக்கமாக வரும். அந்த இடம் மட்டும் கரெக்டாக ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் மார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா எல்லா மெஷர்மெண்ட்டும் நான் அதில் நோட் பண்ணியிருக்கேன். எங்கேருந்து எந்த அளவு நான் குறிக்கிறேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி பண்ணும்போது உங்களுடைய மிஸ்டேக் எந்த இடத்துல நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து மேலே போயிட்டாலும் உங்களுக்கு வந்து அந்த கீழே சுருக்கம் நிறைய வரும் அந்த ஆம்ஹோலுக்கு நேராக. அந்த மாதிரி வரவங்க ஆம்ஹோலை வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கோங்க. ஷோல்டர் வந்து அகலப்படுத்திட்டு ஆம்ஹோலை வந்து கீழே இறக்கிக்கோங்க. அப்போ வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு அந்த சுருக்கத்தை வந்து கரெக்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் போடணும்னு நான் சொல்லியிருக்கேன், நெக்குக்கு, ஃபோல்டிங் கிட்ட, ஆம்ஹோலுக்கு, சீட் ரவுண்டு, அதே மாதிரி ஹிப் ரவுண்டு, இது சாரி வெய்ஸ்ட் ரவுண்டு, இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நாச் போட்டுக்கோங்க. இப்போ எந்த இடத்துல நாச் போடணுமோ அந்த இடத்துல எல்லாமே போட்டாச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் 1 இன்ச் விட்டுருக்கிறது அந்த நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்குவோம் ஓப்பனில், மேலே 1.5 இன்ச் விட்டுருக்கிறது வந்து நம்ம தையல் போட்டுக்குவோம். உங்களுக்கு என்ன ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் ஊசி வச்சு கரெக்டாக நீடிலில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு தைக்கும் போது கரெக்டாக அந்த ஷேப்பு வந்து உங்களுக்கு வந்துடும். ஏன்னா நீங்களே தைக்கும் போதாக இருந்தாலுமே அதனுடைய ஷேப்பு வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி அந்த லைன் வரணும் அப்படின்னா நீடிலில் மார்க் போட்டால் தான் அந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி அந்த ஷேப்பு இறங்கவும் மேலே ஏறும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் வரும். அதனால நீங்கள் நீடிலில் மார்க் போட்டுக்கிட்டீங்க, ஊசியில் நல்லா குத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஹோல் அப்படியே இருக்கும், அது மேலே நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ நெக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் வேணும்னா நம்ம இதுலேயே கூட கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து கேன்வாஸ் வேணும் அப்படின்னா கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக இருக்க அளவை விட 1/2 இன்ச் சேர்த்து இதில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல் டெப்த்துமே வந்து நம்ம கம்மியாக வெட்டினா போதும், ரொம்ப அதிகமாக வெட்ட தேவையில்லை. பேக் நெக் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டுக்கு வந்து இதில் நீங்கள் கட் பண்ணி பைப்பிங் வைக்கிறது பார்டர் வைக்கிற மாதிரி இருந்தால் இதிலே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல், சாஃப்ட் மெட்டீரியல் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கேன்வாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காட்டன் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். வேறு மெட்டீரியல் அப்படின்னா நெக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மடங்கி ஒரு மாதிரி ஃபினிஷிங் இல்லாமல் போயிடும். அதனால் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் வந்து ஒரு டாப்புனுடைய பாடி வந்து நம்ம கட் பண்ணுற மெத்தேடு. இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் எல்லா டவுட்டும் கிளியர் பண்ணுற மாதிரி தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். நிறையா பேர் சொல்கிறது ஆம்ஹோல் கிட்டையும் கழுத்து வந்து லூஸ் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் தான் சொல்கிறீங்க. ப்ராப்பராக மார்க் பண்ணி அந்தந்த சீட்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு மெஷர்மெண்ட்டு நீங்கள் எந்த இடத்துல எடுக்கிறீங்களோ நீங்கள் அப்ளை பண்ணுறது துணியில் அப்ளை பண்ணும்போது கரெக்டாக நீங்கள் வேர் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஃபிட்டிங் ஆகணும். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறது ஒரு இடம் அப்புறம் போடும்போது அது ஒரு இடமா போச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து மாறும். அதனால் நீங்கள் எடுக்கிற அளவுகள் எல்லாத்துக்குமே நீள உயரம்னு ஒன்று இருக்கும். நீளம் எங்கே எடுக்கிறீங்க, உயரம் எங்கே எடுக்கிறீங்க, அதே உயரத்தையும் நீளத்தையும் கரெக்டான இடத்துல மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்போ இது வந்து ஸ்லீவு, நார்மலாக நம்ம எப்பவும் போல் இதுதான் உயரம் எவ்வளோ அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1/2 இன்ச் வந்து உள்ளே வந்து ஆம்ஹோல் டெப்த்து, அதாவது அடிக்கை, நம்ம கீழே கிச்சத்துலேருந்து கீழே ஒரு உயரம் வரும் இல்லைங்களா, அதை தான் நம்ம அடிக்கை உயரம் சொல்லுவோம். மேலே வந்து எடுக்கிறது கையினுடைய நீளம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த அடிக்கை உயரம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அதிகமாக வேணுமா இல்லை ஷார்ட்டாக வேணுமா அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் மேலே வந்து 1.5 இன்ச் வைக்கிறது, 3 இன்ச் வைக்கிறது, இல்லை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே அதை பொறுத்து தான் வரும். மேலே அதிகப்படுத்தப்படுத்த அடிக்கை உயரம் குறையும். மேலே அளவு குறைச்சிங்க அப்படின்னா அடிக்கை வந்து நீளம் வந்து அதிகமாக வரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்டும் மார்க்கிங்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் போடுற அந்த கர்வ் லைன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் இருக்குது, அதை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாடியில் எவ்வளோ சைடில் கிளாத் விடுறீங்களோ, 1.5 இன்ச்சா, 1.25 இன்ச்சா அல்லது 1 இன்ச்சா, நம்ம வந்து 1.5 நான் சொல்லியிருக்கேன், அதே அளவு வந்து கிளாத்லேயும் விட்டுட்டீங்க அப்படின்னா சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணுறக்கு முன்னாடி ஒரு தடவை
பாடியில் இருக்க ஆம் ஹோலை மெஷர் பண்ணிக்கோங்க, எந்த இடத்துல நாச் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஆம் ஹோலுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு நாச்சஸ் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி வந்து நீங்கள் மிஸ்டேக் வருது அப்படின்னா நீங்கள் தைக்கும்போது ப்ராப்பராக தைக்கிறது இல்லை, ஏதோ ஒரு துணியை நல்லா இழுத்து தைக்கிறீங்க, ஏதோ ஒரு துணியை நல்லா லூஸ் விட்டு தைக்கிறீங்க, அந்த மாதிரி தான். நான் சொல்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்தந்த நேருக்கு ஜாயின் வரும்போது துணியை லூஸ் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தான் தைக்கணும். இழுத்து இழுத்து தைச்சிட்டிங்க அப்படின்னா சென்டர் நாச்சும் உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாது, முன்னாடி பின்னாடி இருக்கிற நாச்சஸும் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. அதனால் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். தைக்கிறது அப்படிங்கிறது வந்து யார் வேணாலும் பார்த்த உடனே ஒரு விஷயத்தை வந்து தைச்சிடலாம், அது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஃபினிஷிங்கும் அந்த அக்யூரேட்டாக நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம கற்றுக்கிறது தான் வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நமக்கு தரும். மற்றவங்க யாரும் தைக்காத மாதிரி நம்மளுடைய ஒரு ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் தெளிவு பண்ணியிருக்கேன். மறுபடியும் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை வந்து என்ன பண்ணுனீங்க, என்ன சரியாக இருக்குது இப்போது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.